Hello friends, welcome to Unique Designers. We are going to see a motif. That is a ribbon embroidery. This is a normal silk cotton material. You can use a frock or a cotton top. So, use the materials first. Needle is a tapestry needle. That is thick. இந்த ஒட்டா இருக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்காது அண்ட் இந்த இயர் போர்ஷன் இருக்கு இல்லையா நீட்லோட இயர் போர்ஷன் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் அண்ட் இது லாங்கா இருந்தாலும் ரொம்ப ஓப்பனா ரொம்ப தடிமனா இல்லாம இதே இந்த நீட்ல அளவுக்கே ஓரளவுக்கு வரும் சோ இதுதான் டேபஸ்ட்ரி நீட்ல சொல்லுவாங்க இது வந்து ரிபன் எம்பிராய்டரிக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா இந்த நீட்ல இயர் ரொம்ப லாங்கா இருக்கு அப்படிங்கறதால ரிபன் உள்ள விடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 18 ஜோதின்ற பிராண்ட்ல நம்பர் 18 டேபஸ்ட்ரி நீட்ல இந்த டேபஸ்ட்ரி நீட்ல போட்டிருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு சோ இப்போ இது ரிபன்ஸ் வந்து இது வந்து 1/4 இன்ச் ரிபன் அதாவது அகலம் கம்மியா இருக்கும் இந்த அளவு இருந்தா இது வந்து 1/4 இன்ச் ரிபன் இதுல ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன் இது போக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்றதுக்கு பிங்க் கலர் ரிபன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் லீஃபுக்கு வந்து கிரீன் கலர்ல கொஞ்சம் ரிபன் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ளவர் பண்ண ரிபன்லாம் வந்து இது வந்து 1 இன்ச் சைஸ் இது வந்து 1 இன்ச் இந்த 1/2 இன்ச் இது வந்து 1/2 இன்ச்னு சொல்வாங்க இது வந்து 1/4 இன்ச் சோ இந்த ரெண்டு சைஸ் நம்ம யூஸ் பண்ணி நிக் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்றத சொல்றேன் இன்னைக்கு டிசைனுக்கு வந்து நான் ஒரு சின்ன பாஸ்கெட் வரைஞ்சிருக்கேன் ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் மாதிரி இந்த ஷேப்ல ஒரு பாஸ்கெட் போட்டுட்டு அது மேல கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி வரைஞ்சிருக்கேன் ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1/4 இன்ச் சைஸ் சொன்ன இல்லையா 1/4 இன்ச் ரிப்பன் அது வந்து இந்த நீடில் கொடுத்துக்கலாம் இதை இந்த ஹோல் பைஸா இருக்கனால இப்போ ஈஸியா கொடுக்க முடியும் நம்மளால ஸோ இது கொடுத்துட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு 1 மீட்டருக்கு ரிப்பனை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த எண்டில் ஒரு நாட் போட்டுடலாம் நார்மலாக த்ரெட்ல எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் நாட் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக ஸோ இப்போ இந்த இதை வந்து இந்த பாஸ்கெட்டை முதல் ஃபில் பண்ண போகிறோம் இந்த எண்ட் பாஸ்கெட்டோட கீழ் போர்ஷன்ல இருந்து இந்த மாதிரி நீடில் வெளியெடுத்து இப்போ இந்த ரிப்பனையும் வெளியெடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் இந்த எண்டில் உள்ள விட்டுடலாம் நீடில் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து பாஸ்கெட் ஸ்டிச்சு சொல்லலாம் ஒரு வீவிங் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கத்திலே இந்த மாதிரி சாட்டன் ரிபன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து இந்த சாஃப்டான ஸ்மூத்தான சைடு மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ரஃபான சைடு இது கீழே போகணும் ஷைனிங் இருக்காது இதுல இதுல தான் ஷைனிங் நிறைய இருக்கும் ஸோ இது கீழே போகணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அடுத்த ஸ்டிச் இதே மாதிரி இப்படி லைன் லைனாக ஹாரிசன்டல் லைன்ஸாக இந்த பாஸ்கெட் ஃபுல்லாக இதை போட்டுருவோம் இந்த ரிப்பன் திரும்பாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இதை பிரிச்சுக்கலாம் இப்படி இந்த மேல் பக்கத்தை அதாவது ஷைனிங் பக்கத்தை மேலே வச்சுட்டு இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுங்க அப்போனா கரெக்டாக அந்த ஷைனிங் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி செட் ஆகும் நமக்கு ஸோ இதே மாதிரி லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும் இந்த ஹாரிசன்டல் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நாட் போட போகிறோம் அதனால பேக் சைடு திருப்பிக்கலாம் ஃப்ரேமோட பேக் சைடில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெல்லாம் நாட் போடுவோம்ல அதே மாதிரி நீடு மேலே வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம் இந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பாஸ்கெட் மேலே இன்னும் ஒரு ஸ்டிச் போடணும் அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன் அதே 1/4 இன்ச் ரிப்பன் தான் 1/4 இன்ச் ரிப்பனில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் போட போகிறோம் ஃபுல்லாக ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீவிங் பேட்டர்ல போடணும் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ரிபனுக்கு மேல அடுத்த ரிபனுக்கு கீழே மறுபடியும் தேர்ட் ரிபனுக்கு மேல ஃபோர்த் ரிபனுக்கு கீழே ஆனா வந்து ரிப்பன்ல மட்டும்தான் துணியில நீங்க எதுவும் நூடுல் போட தேவை கிடையாது ஜஸ்ட் ரிப்பன்ல மட்டும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒன்னு விட்டு ஒண்ணு கொண்டு வாங்க இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் ரிபனுக்கு மேல நீடில் இருக்கு செகண்ட் ரிபனுக்கு கீழே நீடில் இருக்கு ஸோ இதே மாதிரி மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே எடுத்துருங்க
இப்படி எடுக்கும்போதும் அந்த ஷைனிங்கான சைடு தான் மேலே இருக்கிற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ரிப்பனை, அப்போனா அந்த ஷைனிங் சைடு மேலே வர மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீடில் வந்து உள்ளே போட்டுருங்க. கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எடுக்கணும், ரிப்பன் வெளியே எடுக்கிறோம். இப்போ அப்படி ஆல்டர்னேட்டாக பண்ணணும், அதாவது இதில் இந்த ரிப்பனுக்கு கீழே எல்லோ ரிப்பன் இருக்கு. ஸோ இது ரெண்டாவது பண்ணும்போது இந்த பிளாக் ரிப்பனுக்கு மேல் எடுக்கணும், அப்படியே மாற்றி. ஸோ இந்த ரிப்பனுக்கு கீழே, இதுக்கு மேலே, நெக்ஸ்ட் ஒனுக்கு கீழே, மேல. ஸோ மாற்றி மாற்றி பண்ணணும். ஒரு பாய் பின்னல் சொல்லுவோம் இல்லையா, பின்னல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வீவிங் பேட்டர்னில் இருக்கும் நம்ம ஸ்டிச்சு. சைடு மட்டும் பார்த்துக்கோங்க, ஷைனிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நமக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ரஃபாக ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் நான், அதாவது ரவுண்ட் போட்டிருக்கிறதுலாம் ஃப்ளவர் போட போகிறேன், இந்த லீஃப் போட்டிருக்கிறதுல லீஃப் போட போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங் வந்து சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கேன், இது மேலே நம்ம எப்படி ஃப்ளவர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு பண்ணுற ரோஸ் வந்து நான் ஆல்ரெடி டுட்டோரியல் தனியாக போட்டிருக்கேன், இருந்தாலும் ரோஸ் மெதுவாக தான் காட்ட போகிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு வந்து நான் அரை இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன், ஹாஃப் இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன். நல்லா உள்ள எடுத்துட்டு முதல் பண்ணாலே அதே மாதிரி ஒரு சைடை உள்ள விட்டு அந்த சைடு நாட் போட்டுட்டு இந்த சைடை இப்படி பாதியா விட்டுருங்க. இந்த இடத்துல இந்த அளவுக்கு விட்டுருங்க ரிப்பனை. இந்த ரிப்பன் மேல நீடில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட், இப்படி ஒரு ட்விஸ்ட், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிப்பனை பிடிச்சிட்டே இருங்க. இந்த பக்கம் வந்து இந்த நீடில் இந்த ரிப்பன்ல இந்த சைடு இருக்க, இந்த எண்டிலும் இருக்க, மறுபடியும் இந்த சைடு, இந்த சைடு, இப்படி மாற்றி மாற்றி இழுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் எடுத்து நீளமாக எடுத்து காட்டுறேன், அப்போனா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எந்த மாதிரி ரிப்பன் உள்ள நீடில் உள்ள விடணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி விடணும். ஒரு ஒரு சைடு இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று, இப்படி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நீடில் துணியில் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கீழே கூட இந்த நீடில் அப்படியே இழுத்துடணும். இது வந்து லேயர் லேயராக இருக்கும், ஒரு ஒரு லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். சென்டரில் ஒரு நாட் போட்டிருக்கறனால கொஞ்சம் இதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு லேயராக இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா நீடில் வெளியே உள்ளே போயிடும் எல்லாம். ஸோ ஒரு அழகான ரோஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரோசஸ் போட்டுட்டு கொஞ்சம் மல்டி கலராகவும் போடலாம், இல்லை சேம் கலராகவும் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இன்னொரு ரோஸ் போடுறேன், எங்களுக்கு அஞ்சாறு ஃப்ளவர்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கு இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு லீவ்க்கு நடுவில், இந்த ரெண்டு ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு லீவ் போடுறேன். எப்பவுமே வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ட்ரேசிங் போட்டோம், அது மேலே இந்த ஸ்டிச் போட்டோம் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடலாம். பட் ரிப்பன் ஒர்க் வந்து எப்பவுமே நம்ம எப்படி பண்ணுறோம் அதை பண்ணும்போது தான் அந்த ஐடியாஸ் மாறும், நம்ம எக்ஸாக்டாக வரையவும் முடியாது, அண்ட் ஓரளவுக்கு தான் அதை நம்ம கொண்டு வர முடியும் அந்த ட்ராயிங்கை. ஏன்னா போடும்போது ஃப்ளவரோட சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளவர் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி போடணும். அந்த இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளவருக்கு மேலே கூட தான் போடுவோம், அது போடனால நமக்கு வந்து ட்ரேசிங் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அண்ட் எக்ஸாக்டாக இதுதான் அதுதான் இது பண்ண முடியாது. இப்போ நான் குட்டி மோட்டிஃப் போடுறனால எல்லாமே ஒரே மாதிரியான ரோசஸ் போட்டிருக்கேன். இதுவே கொஞ்சம் பெரிய மோட்டிஃப்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃப்ளவரும் போடுவோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் போடலாம். ஸோ நம்ம அதில் பிளாக்ல பிக்சர்ஸ் நிறைய போட்டிருக்கேன், ரிப்பன் எம்ப்ராய்டரி பிக்சர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே இன்னும் ரெண்டு ஃப்ளவர் எக்ஸ்ட்ராவாக போடலாம், லீஃப் எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன்.
லீவ் ஸ்டிச்செலாம் எப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது லீவ் ஸ்டிச்சுக்கு. ஸோ ரிபன் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாம், ஆனால் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம யோசிச்சு இந்த இடத்துல இன்னும் போடணும் அப்படின்னு போடும்போதே நமக்கு அது வரும், போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியா வரும். ரொம்ப இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் போட்ட மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் லீஃப் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். மேலே ஒரு ஹேண்டில் மாதிரி வரைஞ்சிருந்தோம் இல்லையா அந்த பாஸ்கெட்டுக்கு, அதுக்கு வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டிச் காட்டினேன் புது ஸ்டிச் டோரி த்ரெட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்கான ஜரி த்ரெட் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை வச்சு நம்ம இப்போ ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டிருக்கோம், அந்த பாஸ்கெட்டோட ஹேண்டில் ஷேப்புக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். அன்னைக்கு நம்ம போட்ட ஸ்டிச்சில் வந்து இதுக்கு இடையில இடையில நம்ம த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு பதிலாக அந்த சாட்டின் ட்ரிபனையே இந்த செயின் ஸ்டிச் கலரில் கொடுத்தா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு அடியில், மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்கு அடியில் குடி கொடுத்து இதுவும் நல்லா தான் இருக்கு, கரண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மோட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பேஸ்கெட்டுக்கு வந்து அந்த பேஸ்கெட் வீவிங் டிசைன் போட்டிருந்தோம், ஃப்ளவர்ஸ்க்கு ஃபுல்லாக ரோஸ் ஸ்டிச்சஸே போட்டிருக்கோம். அண்ட் இந்த கைப்பிடிக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான அந்த அன்னைக்கு போட்டோம் இல்லையா அந்த டோரி த்ரெட் வச்சு, இல்லை நீங்கள் எதாவது ஜரி வச்சு கூட ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஸ்டிச் இல்லை நம்ம ஆரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒரு லைன் பீட் ஒர்க் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மோட்டிஃப்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணால் சுடிதார்லையோ இல்லை குட்டி பிள்ளைங்க கவுனுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், காட்டன்னாலும் சரி சில்க் காட்டன்னாலும் சரி ஒரு ஓரத்தில் ஒரு குட்டி ஃப்ரேம் போட்டு இந்த ஒரு பேஸ்கெட் மட்டும் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கும், இந்த பேஸ்கெட் வந்து கொஞ்சம் தூக்கிலாம் தெரியும், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூக்கி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது மேலே இங்கே நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம், நம்ம வேணும்னா இங்கே ஒரு பீட் லைன் கொடுக்கலாம், இதை பீட் லைனில் வைக்கலாம், இல்லை இங்கே ஒரு போ கட்டி விடலாம். ஸோ இது இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் நிறையா டெவலப் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கையில் இருக்க குட்டி குட்டி சாட்டன் ரிப்பன் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.